ஊருக்கு போயிருக்கேன் லெட்டர் போட்டிருக்கேன் உன் சித்தப்பா என்னமோ ஒரு கோளாறு பண்ணி ஒரு கன்ஃபியூஷன் மாட்டி வச்சிருக்கப்பா இந்த லெட்டர் சந்தானம் உயிர் நண்பனே உற்ற தோழனே உடந்திரவா சகோதரனே ஊசி முனை மேல் நின்று கொண்டிருக்கும் உன் குழப்ப நிலை எனக்கு புரிந்துவிட்டது உன் அன்னையா என் அன்பு தெய்வம் நம் இருவரையும் ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் ஒற்றுமைப்படுத்துவார்கள் அந்த உயரிய தாயின் உதிரத்தில் வந்த நீ ஒரு நாளும் தவறிழைக்க மாட்டான் ஆனால் உலகத்தின் கண்களுக்கும் ஒளிபெற்ற சாந்தியின் கண்களுக்கும் நீதான் கணவன் சாந்திதான் உன் மனைவி அது இல்லை என்று நான் சொன்னால் சாந்தி சுவாவின் சன்னிதானத்தை தான் சரணடைவாள் பாவம் காலமெல்லாம் இந்த உலகத்தை இருளாகவே கண்ட அவள் இப்போதுதான் ஒளிமயமாக கண்டிருக்கிறாள் அவளை அடித்துவிட வேண்டுமா கூடாது கூடாது ராமு உன் மரணச் செய்தி சொல்ல வந்த எனக்கு ஏற்பட்ட கதியை பார்த்தியா நீ நிம்மதியா செத்து போயிட்டு இந்த வீட்டில் நான் தான் ஒவ்வொரு நிமிஷமும் செத்துக்கிட்டு இருக்கிறேன் என்னை மன்னிச்சிடுறாமோ உன் மனைவிக்கு சீக்கிரம் உண்மையை விளங்க வச்சு உன்னை நேரில் பார்க்காத அவங்களுக்கு இந்த படத்தின் மூலியமா உன்னை அறிமுகப்படுத்திட்டு நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அத்தா இது யாருடைய படா ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க படத்துக்கு வேற மாலை போட்டிருக்குது சொல்லுங்க அத்தா இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது ஏன் நான் கேட்டதில் ஏதாவது தவறா எனக்கு ஏற்பட்ட நிலைமையை பார்த்தா இந்த உலகத்துல எது உண்மை எது பொய்யுன்னே எனக்கு புரியல என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தா புரியாம தானே எல்லா காரியங்களும் நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொருத்தரும் தான் யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டா எந்த விதமான தவறுமே நடக்காது ஐயோ அந்த படத்துல இருக்கிறவர் யாருன்னு கேட்டதுக்கு என்னென்னமோ பேசுறீங்களே அவன் யாருன்னு நீ கேட்டு நான் சொல்லும்படியான நிலைமை ஏற்பட்டிருக்கும் போது சொல்லித்தானே தீரணும் இவன் இவன் தான் என் உயிர் நண்பர் சமீபத்தில் ஒரு விபத்துல செத்து போயிட்டான் செத்து போயிட்டாரா கத்தனை சும்மா சாகலியே என்ன ஒரு இக்கட்டான நிலைமை ஆக்கிட்டு செத்து போயிட்டான் ஏ அவருடைய குடும்பத்தை காப்பாத்த வேண்டிய பொறுப்ப இந்த ஏதாவது ஒப்படைச்சிட்டு போயிட்டாரா அப்படியா உங்களால முடிஞ்ச அளவு அந்த குடும்பத்துக்கு ஆதரவு கொடுங்கத்தா தர்மத்துக்கு மனித தன்மைக்கு விரோதம் இல்லாமே ஆதரவு காட்ட வேண்டிய நிலைமையில தான் நான் இப்ப இருக்கிறேன் வேற வழி இல்லை பொண்ணு சொத்து சந்தானத்துக்கு கோபத்து விடாது அவங்கிட்ட ஒரு பவரப்பட்டானு எழுதி அந்த சொத்தை நாம வாங்கிக்கோ அதுக்குதான் ஒரு வேலை செய்யணும் இப்ப பயப்படாதீங்க ராமுதான் ராமு அந்த சந்தானம் பய சொல்லி நம்ம குடும்பத்தையே செத்துட்டானடா விஷயம் தெரியுமா எனக்கு எல்லாம் தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வந்திருக்கேன் பொண்ணுக்கும் படத்துக்கு ஆசைப்பட்டு எந்த மனுஷனும் செய்ய முடியாத துரோகத்தை நீதான் அவன் சொல்லி செஞ்சிருக்கிறான் விடாமா அவன் தான் பொண்ணுக்கும் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் தான் ராமன் சொல்லி இருந்தாலும் நீங்க எப்படி ஏத்துக்கிட்டீங்க ஏத மறுக்கல இறந்த செய்தி சொல்ல வந்தவன ராம போனாலும் பரவாயில்ல பணம் கிடைச்சா போதுங்கிற பேராசையால நீங்க தான் அவரை ராமவாரி சொல்லி கட்டாயப்படுத்திருக்கீங்க இல்லையா எப்படிதான் தெரியும் உனக்கு இப்படிப்பட்ட நாடகங்கள் எல்லாம் உங்களை தவிர வேற யாரால ஏற்பாடு செய்ய முடியும் நான் தான் அனுபவப்பட்டிருக்கிறேனே உண்மை இல்ல உயிரோட உட்காரே நான் தாண்டா செய்ய ஏன் செய்ய நீ செத்துக்கிட்ட கேள்விப்பட்டவனும் மாமனார் செத்து போட்டான் பொண்ணுக்கு தெரிஞ்சு செத்து போட்டான் என்ன செய்யறது அந்த மாதிரி வேலை செஞ்சு வச்சு இப்ப நீ உயிரோட வந்துட்டேன் இப்ப என்ன ஆயிருக்கும் இல்லைன்னா அப்படி சாந்தி உனோட சேர்த்து விட்டுறேன் அது நடக்காத காரியம் ஏன்டா நடக்காது ஏன் நடக்காது சாந்தி சந்தானத்துக்கு தான் நான் முடிவு பண்ணிட்டேன் ஆமா சந்தானத்தை நேர்ல பார்த்து என்னுடைய இதயபூர்வமான ஆசையை சொல்லிட்டு நான் போக போறேன் வேணாண்டா டேய் வேணாண்டா நீங்க வச்ச கொள்ளி உங்க எண்ணத்தையே சுட்டு பொசுக்கிடுச்சு சாந்தியோட பணத்திலிருந்து தள்ளி காசு உடனே தொட முடியாது எந்த காரணத்தை முன்னிட்டாவது சாந்திக்கு தெரியாத இந்த ரகசியத்தை வெளியே சொல்ல நினைச்சீங்க உங்க உயிருக்கு நான் தான் ஏவன் ஜாக்கிரத உயிருக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு போறேன் நாகம்மா என்னம்மா இன்னைக்கு என்னமோ என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏம்மா நேத்து ராத்திரி ஒரு கனவு கண்டேன் என்ன கனவு வைகை ஆத்துல நுங்கு நுரையமா புதுவெள்ளம் புரண்டுட்டு வர்ற மாதிரி நல்ல கனவுதாம்மா இந்தாங்க பூஜைக்கு நேரமாச்சு நீங்களா நீங்களா
ஆமா இது பூவெல்லாம் கீழே கொட்டிட்டீங்களா? பரவாயில்ல, தெய்வத்தின் பாதத்துல தானே விழுந்தது. ஆமா, என்ன சொல்றீங்க? இருங்க இருங்க. இது நீங்க தானே? நீங்க இறந்துட்டுதான் நினைச்சு உங்க படத்தை வச்சு தெய்வமா அவங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பூஜைக்குரிய தெய்வம் எனக்கும் தெய்வம் தானே? தெய்வம் தெய்வமா இருந்தா தான் பூஜைக்குரியது. எனக்கு அந்த தகுதி இல்லை. ஆமா, அந்த விபத்துல இருந்து எப்படி தப்பிச்சீங்க? எப்படியோ தப்பிச்சேன். ஆமா, அவ எங்க? உங்க ரெண்டு பேரையும் பார்த்து என் மனசார வாழ்த்திட்டு நான் இங்க இருந்து போயிடணும். நீங்க எங்கேயுமே போக கூடாது. அவர் இப்ப வந்துருவாரு. உங்களை பார்த்த உடனே அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுங்களா? வாங்க உட்காருங்க, வாங்க. இருவரையும் வாழ்த்த வந்தேன். ஒருவரின் வார்த்தையிலேயே இருவருக்கும் நான் தெய்வமாகிவிட்ட செய்தி தெரிந்துவிட்டது. சந்தானத்தை ஒரு சந்தித்தால் சங்கடமான நிலைதான் ஏற்படும். சாந்தியிடம் உடனே உண்மையை கூறிவிடுவார். அதனால் ஏற்படும் விளைவு வேண்டாம் வேண்டாம். என் கதைக்கு நானே முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறேன். ராமு உயிரோட வந்து தன்னை கொலை பண்ணலாம்னு பாக்குறியா? ஏண்டா மோசடி புத்தி? மோசடி செய்யற புத்தி எனக்கு இல்ல. அப்ப எனக்கு இருக்கா? நீ பெரிய யோகியண்டா. ராமுவா மாறு நினை. ஏண்டா மாறுது? என்னுடைய மனத்தரம். ஐயா, என்னுடைய மனத்தரம். என் ராமுவா மாற சொல்லும் போதே நினைச்சேன் ஏதோ பெரிய மோசடி பண்ண போறீங்க. இருந்தாலும் நீங்க சொன்னபடி நடந்த எதுக்காக? சாத்தியோட உயிரை காப்பாத்துறதுக்காக. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? ராமு எங்க? ராமு வந்த விஷயத்த சொன்ன. ஏதோ சாந்திய நீயும் பல்லாண்டு பல்லாண்டு வாடணும்னு ஆசீர்வாதம் விட்டுட்டு அவுட் ஆயிட்டான். ராமு, பாதியில வந்தவன் 10 லட்சம் ரூபாய் அச்சு தனியா. வயிறு எரியுதே, வயிறு வயிறு எரிய. எல்லாமே எனக்கு தெரியும். உண்மையான நட்பு
என்னைக்குமே துரோகம் செய்யாது. அப்பா இப்பதாப்பா என் மனசு நிம்மதியாச்சு. இனிமே எனக்கு விடுதலை. ஆண்டவா என் வேதனை தெரிஞ்சு ராமுவ மறுபடியும் என்கிட்ட கொண்டுட்டு வந்து சேர்த்தியே உனக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இப்ப உன் மனைவிட்ட போய் எல்லாம் உண்மைக்கு சொல்லிடுறேன். தயவு செய்து இனிமே மறந்தும் சாந்தியா என்னுடைய மனைவின் குறிப்பிட. நீயும் சாந்தியும் தான் கணவனும் மனைவியுமா ஒன்னா வாழணும்னு நீதி கட்டளையிட்டு இருக்க. ராமு என்னடா சொல்ற, நானும் சாந்தியும் கணவன் மனைவியா? முத முதல்ல சாந்திய மனப்பெண்ணா பார்க்க போனது நீதானே? அவளுடைய மனக்கண்ணுல முத முதல்ல நீதான கணவனா தெரிஞ்சிருக்க முடியும். அந்த இயற்கையின் சட்டத்தை மீறி இடையில வந்த நான் தான் அவ கணவன் ஏற்பட்டதால்தான் இவ்வளவு நடந்திருக்கு. அதனால நீதான் அவளுடைய கணவன். ராமு தெரியா, நீ இறந்து போயிட்டதான நினைச்சு ஒரு பெண்ணுக்கு பார்வை கொடுக்கறதுக்காகவும் அவ உயிரை காப்பாத்துறதுக்காகவும் உள்ளத்துல சகோதரியா நினைச்சு ஒருத்தார மட்டும் நான் தான் ராமுன்னு சொன்னதுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் அணுமணுவா செத்துக்கிட்டு இருக்கண்டா. இந்த நேரமே இப்படி ஒரு பாவத்துக்கு நானா தெரியா? ஐயோ இது பாவம் அல்ல சந்தானம், உன்னுடைய கடமை. ராமு மணவரையில உட்கார்ந்து போட்டு தாலி கட்டான நீ. ஆனா அந்த புனிதமான பொறுப்பை மறந்து அவளுக்கு துரோகம் பண்ணிட்டு ஓடி போனவனு நான் தானே. அதுக்கு ஈடுகட்டத்தான் அவளுக்கு எப்படியும் வாழ்வு கொடுக்கறதுன்னு முடிவு கண்டிருக்கேன். மன்றாடி கேட்டுக்கிறேன், நீ மறுக்காம அவளை ஏத்துக்கத்தான். உனக்கு என்ன பைத்தியமா? நீ என்ன பேசுற? பெண்ணுக்கு பெருமை அளிக்கிற நாடுடா இது. அதனாலதான் சொல்றேன், உலகத்தையே பார்க்காத இருளடைஞ்சு போயிருந்த சாந்திக்குத்தான் நான் தாலி கட்டினேன். ஆனா பார்வை கிடைச்ச ஒளிமயமான சாந்தி உன்னை கணவனா பார்த்து தன்னுடைய துணைவனா ஏத்துக்கிட்டு இருக்கான். இதை உலகமும் ஒத்துக்குச்சு. அதுக்காக நான் கணவனாயிட முடியுமா? நாடகத்துல ராஜாவேஷம் போறதெல்லாம் ராஜா ஆயிட முடியுமா? நீ நடிச்சது நாடகமா இருக்கலாம்ப்பா, ஆனா சாந்தியை பொறுத்த வரைக்கும் நடந்ததெல்லாம் உண்மைதான். இப்ப நீ கணவன் இல்ல, நான் தான் கணவன் சொன்னான் ஊரா நம்ம பைத்தியக்காரன் சொல்லுவான். அது மட்டுமல்ல, தாலி கட்டாத ஒருத்தர் இதுவரைக்கும் மனப்பூர்வமா கணவன் நினைச்சுட்டு இருந்தோமே, புனிதமான பெண்மைக்கே மாசு கற்பிச்சிட்டோமே நினைச்சு சாந்தி தற்கொலை பண்ணிக்கோளை தவிர இதை ஏத்துக்கவே மாட்டேன். அதனால சந்தானம், இன்னையில இருந்து நான் தான் சந்தானம், நீதான் ராமு. இதுல இருந்து யாரு மாறுபட்டாலும் சரி சாந்திய பிணமா தானே பார்க்க முடியும். பொய்யா செத்திருந்த நான் உண்மையிலேயே சாக வேண்டியதுதான். ராமு என்னுடைய சாவுக்கு அப்புறம் நீ உண்மையை சொல்லிடு, அதை கேட்டுட்டு அவளை சாகட்டும். வேண்டாம், யாரும் சாக வேண்டாம், நான் செத்து போறேன். அதுலயும் பிரயோஜனம் இல்லையே, நீ செத்ததுக்கு அப்புறம் உண்மை தெரிஞ்ச சாந்தியும் சாகத்தானே போறான். சந்தானம் என்ன ராமு, எப்படி பார்த்தாலும் சரி சாந்திக்கு கணவனா இருக்கிறத தவிர வேற வழியே இல்லை. ராமு ராமு ஏண்டா என்னை இப்படி கொடுமைப்படுத்துற? வேண்டாம் ராமு. அல்ல கேள்விக்கா, எதுவுமே யாருமே கேட்டிருக்க முடியாத கேள்வி. ஒரு பெண்ணுக்கு தாடி கட்டியவன் கணவனா அல்லது சந்தர்ப்பத்திற்காக கணவனாக காட்சி அளித்தவன் கணவனா? நான் அவன் கணவன் என்பதை ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஆனால் அவன் தான் அது என்பதை அவனும் ஒத்துக்கொள்ள மாட்டான். பாவம் அந்த பெண், அவன் தான் அத்தான் என்பதும் அவன் செத்தான் என்பதும் திரும்பி வந்தான் என்பதும் அவள் உள்ள மையாது. அவள் இருக்க நானா, நிலவிருக்க நிழலா, தெய்வம் இருக்க வரும் கல்லா? இதோ பச்சை கொடி சுவத்தின் மீது படர்ந்திருக்கிறது. ஏன் அதற்குரிய கொழுக்கும் இல்லை? அதனால் ஒட்டாத உறவு, வேறு ஒட்டாத நீர்ச்செடியைப் போல் எனக்கும் அவளுக்கும்
சொன்னால் மரணம் போகும், சொல்லாவிட்டால் என் உயிர் போகும். உயிர் போகட்டுமே, போகட்டுமே, சிக்கித் தெரியாத என் உயிர் போகட்டுமே, பண்பாடே இல்லாத இந்த நாடகம் அழியட்டுமே, என் உயிர் போகட்டும், என் உயிர் போகட்டுமா. வேதனை தாளாது நான் இறந்தால் என் உடல் பழி சுமக்கும், அவள் விதவையாவார். இல்லை இல்லை, அவளும் அவள் என் நண்பனின் உடமை, அவளை காப்பது எனது கடமை, இருதலை கொள்ளி போன்ற நிலைமை. இப்போது எனக்கு துணையாயிருப்பது என் சிந்தனை ஒன்றுதான், அதுவும் தூங்காத சிந்தனை, அதை தாங்காத இதயம். இதயமே உனக்கு இதயம் இல்லையா? இதயமே உனக்கு வடிவம் தான் இல்லை, ஆனால் வடிவம் உள்ள மனிதர்களை மட்டும்தான் வாழ வைக்கிறாய், ஆட வைக்கிறாய். மனித வாழ்க்கை வழுக்கு நலம் என படித்திருக்கிறேன், தருக்கி விழுந்தாலும் உருக்கி எழுந்து நடைபோட்டு முன்னேற வேண்டும் என்பதையும் படித்திருக்கிறேன். ஆனால் முன்னேறும் இடம் பள்ளத்தாக்காக இருப்பது தெரிந்தும் காலடி எடுத்து வைக்கின்ற முட்டாளம் உண்டா? இதோ நான் இருக்கிறேனே. இரக்கம் உள்ளது, இரக்கம் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக இருப்பதால் எல்லோருடைய சோதனைக்கும் பலியாடாகிறேன். நீ நடிக்க தொடங்கிய நாடகம் நல்ல கட்டத்தை அடைந்திருக்கிறது. இந்த நாடகம் இப்போது முடியாதாம், நண்பன் ராமு சொல்லிவிட்டான். பிறகு நீ எப்போது இதிலிருந்து மீள்வது? சிரி சிரி, இறைவா, விம்மதியை கொடுத்தால் மனிதர்கள் உன்னை மறந்து விடுகிறார்கள். உன்னை மறக்காமல் இருப்பதற்குத்தான் எப்படி எங்களுக்கு ஒரு சோதனையை ஏற்படுத்தி இருக்கிறாயா? இறைவா சொல்லு. நீ ரொம்ப நொந்து போயிருக்க, வா கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாம். இங்க வர முடியும் சொன்னா கேளு. ராமோ பார்த்தால் பெரிய தொல்ல பண்ணிட்டு. அத்தா பிரசாதம் எடுத்துக்கோ. எடுத்துக்கிட்ட என்னடா அது புரியாதவன் இருக்க, நியாயமா முதல் நீ தான் எடுக்கணும். அத்தா 9வது நாள் பூஜை வீட்டுல முடிஞ்சது, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதுலயும் கௌர நோன்பு. வாங்கத்தான் நம்ம ரெண்டு பேரும் மீனாட்சி கோயிலுக்கு போயிட்டு வரலாம். சாந்தி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் சந்தானத்தோட வெளியே போறேன். வாடா ராமு, சும்மா கோயிலுக்கு போயிட்டு வாடா, பிரார்த்தனை கூப்பிடும் போது வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஆமாப்பா, கௌரி நோன்பு அன்னைக்கு கணவரோட கோயிலுக்கு போனா மாங்கல்யத்துக்கு நல்லது, சாகும்போது மஞ்சள் குங்குமத்தோட சாகலான்னு சொல்லுவாங்க. வாங்கத்தான்.
வரா,